34 வருஷம் ஆசிரியரான சார், 34 உடல் பலத்தாலையா, அறிவு கூர்மையாலையா? அதுவும் இல்லையா? நெவர் நெவர். அறிவு கூர்மையாலையா நான் ஆசிரியனா இருந்தேன்? உயிரை கொடுத்து பாடம் நடத்திட்டு கேன்டீன்ல டீ குடிக்கலாம்னு போனா என் வகுப்புல இருந்த ரெண்டு பேர் முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் நடந்து போறான், ஒருத்தன் ஒருத்தன் பேசிக்கிறான், ஏமாப்ள ராமச்சந்திரன் சார் நினைச்சா பாவமா இல்ல, என் மேல பரிதாபப்படுறான் சார், பாவமா இல்லன்னா இன்னொருத்தன், ஆமா மாப்ள யார் பெத்த பிள்ளையோ, யார் பெத்த பிள்ளையோன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு கமெண்ட் அடிச்சான் பாருங்க, ஒரு ஜான் வயிற்றுக்கு என்ன கத்து கத்துறாய், சார் 34 வருஷம் நின்னது உடல் பலத்தால் அல்ல, அறிவு கூர்மையால் அல்ல, இதையெல்லாம் தாங்கிக்கிற உள்ள உறுதியால் நின்றேன். இன்னைக்கு 45,000-48,000 பென்ஷன் வருதே, ரொம்ப பேர் நினைப்பீங்க இவங்க என்ன கிழிச்சாங்கன்னு, இவ்வளவு பென்ஷன் கொடுக்குறாங்கன்னு. நாங்க கிழிச்சதுக்கு இல்ல பென்ஷன், பட்ட அவமானத்துக்கு நஷ்ட ஈடு. எவ்வளவு அவமானப்பட்டிருக்கோம், அவமானத்தை முழுங்குறதுனா உள்ள உறுதி வேண்டும் அல்லவா? ஆக ராமச்சந்திரன் ஆனாலும் சரி, இலக்குவன் ஆனாலும் சரி, பரதன் ஆனாலும் சரி, வீடனன் ஆனாலும் சரி, உள்ளத்தில் உறுதியாக இருந்ததனால்தான் அறம் வென்றது. அதைத்தான் கம்பன் பாவிகமாக வைத்தான் என்று கூறி